குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கலாபாரதி அகாடமி. இன்றைக்கி டிஸ்கஷனில் நம்ம ஏற்கனவே பக்கல் கேவிட்டியில் டங் பற்றி பார்த்தோம், இப்போ டீத் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒன் பை ஒன் வி வில் கோ. ஃபர்ஸ்ட் இஸ் வாயை திறந்து பார்த்தோன்னே தட் இஸ் கால்டு பக்கல் கேவிட்டி. இட்ஸ் அ கேவிட்டி. இன்சைடில் ஸ்டேட்டிஃபைட் ஸ்கோமா செபித்தினால லைன் பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். அண்ட் பல்லுக்கு நேராக பின்னாடி மேல் அண்ணத்துலையும் கிணத்துலையும் இட் இஸ் ஹார்டு பேலட். இட் இஸ் ஹார்டு பேலட். அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், இட் இஸ் நாட் வெரி சாஃப்ட். கொஞ்சம் உள்ளே வாய்க்கு உள்ளே தள்ளி உள்ளே போயாச்சுன்னா இட் இஸ் சாஃப்ட் பேலட். இட் இஸ் வெரி சாஃப்ட். அது பேர் சாஃப்ட் பேலட். ஓகே. இந்த லிப்பு, லிப்புக்கும் பல்லுக்கும் கம்ஸுக்கும் நடுவில் உள்ள அந்த ஏரியா கேப்புக்கு பேர் திஸ் இஸ் கால்டு வெஸ்டிபியூல் ஆஃப் தி மவுத். வெஸ்டிபியூல் ஆஃப் தி மவுத். தென் அகெயின் நம்ம வழக்கமாக கம் ஈருன்னு சொல்கிறோம்ல, அதை பயாலஜிக்கலாக மெடிக்கல் டேமில் ஜிஞ்சிவா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதில் ஏதாவது இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன் இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்டு ஜிஞ்சிவைட்டிஸ். என்ன, ரெண்டு எட்ஜிலையும் ரெண்டு டான்சில் இருக்கும், ரெண்டு டான்சில் இருக்கும். டான்சிலுடைய வேலை என்ன, காற்று உள்ளே போகும்போது சுவாசிக்கும் போது அதில் வரக்கூடிய கிருமிகளை எல்லாம் அது இழுத்து பிடிச்சி ஃபில்டர் பண்ணும். தட் இஸ் தி ஜாப் ஆஃப் தி டான்சில். அதுக்கப்புறம் மேல் அன்னத்துலேயும் டீத் இருக்குது, கீழ் அன்னத்துலேயும் டீத் இருக்குது. இந்த டீத் வந்து ஹியூமனுக்கு இருக்கிற மாதிரி எல்லா அனிமல்ஸுக்கும் இருக்கிறதில்ல, வித்தியாசமாக இருக்கும். வெவ்வேறு வகையான டீத்தாகவும் இருக்குது. அதை நம்ம என்ன பார்க்குறோம்னு சொல்லி சொன்னால், இங்கே கடைசியில் இருக்கிறது மோலார், நெக்ஸ்ட் ப்ரீமோலார், தென் கனைன், அப்புறம் இன்சைசார். அப்படி நம்ம டீத்துக்கு பேர் வச்சுருக்கிறாங்க. ஓகே. அதனுடைய ஷேப்பை பொறுத்து இருக்கு, அது கிழிக்கிறதுக்கா, கிரைண்டிங்க்கா, பிரேக்கிங்க்கா, இப்படி அதை வச்சு அந்த பேர் வைக்கப்பட்டிருக்கு. இப்போ எல்லா அனிமல்ஸுக்கும் டீத்தை பற்றி படிக்கும்போது என்ன கன்ஃபியூஷன் வரும்னா, எங்கே ஒவ்வொரு வாய்க்குள்ள ஒவ்வொரு அனிமலுடைய வாயில் எத்தனை டீத் இருக்குது, எப்படி அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு, எது இல்லை, இப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸோ வி ஹவ் மேட் இட் அ ஃபார்முலா, தட் இஸ் கால்டு டென்டல் ஃபார்முலா. அதுக்கு பேர் என்ன, டென்டல் ஃபார்முலா. டீத்துடைய அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குது, இன்சிசார், கனைன், ப்ரீமோலார் அண்டு மோலார். அப்போ லோயர் ஜாவில் ஒரு ஆஃபில் இருக்கிறத சொல்கிறோம், எதுக்குன்னா இன்னொரு ஆஃபில் அதே தான் இருக்க போதும். ஸோ தி போத் ஆர் சேம். அதனால் ஒரு ஆஃபில் இருக்கிறதுக்கு தான் வரிசையை பேர் சொல்கிறோம், இன்சிசார், கனைன், ப்ரீமோலார் அண்டு மோலார். டீத் நம்பர் என்ன, இன்சிசார் ரெண்டு, கனைன் ஒன்று, ப்ரீமோலார் ரெண்டு, என்ன மோலார் வந்து மூணு. மொத்த நம்பர்ஸ் ஆஃப் டீத் வந்து அது மாதிரி இருக்குது ஒவ்வொரு இதுலேயும், ஒவ்வொரு இதுலேயும். இதை இந்த பாதி ஆஃபில் இருக்கக்கூடிய நம்பரை அப்பர் ஜா, அப்பர் ஜாவில் பாதி ஆஃபில் இங்கேருந்து இது வரைக்கும் என்ன டீத் இருக்கோ அதை இதே வரிசையில் இன்சிசார், கனான், ப்ரீமோலார், மோலார்கள் வரிசையில் அந்த நம்பரை வரிசை எழுதிடுறோம். 2, 1, 2, 3 அந்த டீத்தை ஃபஸ்ட் எழுதிடுறோம் மேலே. தென் அதுக்கு நேராக கீழே லோயர் ஜாவில் என்ன இருக்கோ அந்த டீத்தை அப்படியே நம்ம எழுதுகிறோம். ஹியூமன் பீயிங்கில் ரெண்டு ஒரே மாதிரி இருக்கிறதுனால, ஒரே எண்ணிக்கையில் இருக்கிறதுனால சேம், 2, 1, 2, 3 இது அப்பர் ஜா, இது லோயர் ஜா. அப்போ அப்பர் ஜாவில் மொத்தம் எத்தனை இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால், 2, 1, 3, 2, 5, 3, 8 டீத் இருக்குது. ஸோ ஒரு ஆஃபில் 8 டீத், இன்னொரு ஆஃபில் 8 டீத், ரெண்டு சேர்த்தா 16. அப்போ லோயர் ஜால் அதே நம்பர் இருக்கிறதுனால லோயர் ஜாலியும் 16 தான் இருக்கும். ஸோ அதை ரெண்டால் மல்டிப்ளை பண்ணால் நம்முடைய டீத் 32. தட் இஸ் இன் தி அடல்ட் ஹியூமன் பீயிங். அடல்ட் ஹியூமன் பீயிங்கில் 32 பல்லுக்கான ஃபார்முலா. ஒவ்வொரு அனிமலுக்கும் இது மாதிரி ஃபார்முலா எழுத முடியும். ஃபார்முலாங்கிறது என்ன, பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லாமல் சுருக்கி சொல்கிறது தான் ஃபார்முலா, அதான் ரியல் மீனிங். ஸோ ஒவ்வொரு பல் எத்தனை இருக்குது, இன்சிசார் எத்தனை இருக்குது, கனன் எத்தனை இருக்குது, ப்ரீமோலார் எத்தனை இருக்குது, இப்படியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லாமல் நம்பர் மாத்திரம் எழுதி அப்பர் ஜாவா லோயர் ஜாவான்னு சொல்லாமல் மேலே எழுதுனா அப்பர் ஜா, கீழே எழுதுனா லோயர் ஜா, பாதி இருக்குன்னு அர்த்தம். ரெண்டையும் கூட்டிட்டோம்னா முழுசாக வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ 32. வேறஸ் பேபீஸ்க்கு இதே 32 பல் இருக்குமான்னு கேட்டால், நோ, இட் இஸ் நாட் தேர். அப்போ அதுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம எழுதுகிறோம், தட் இஸ் கால்டு மில்க் டீத். ஏன்னா அது கீழே விழுந்து முளைக்குது, அல்லது டெசிடுவஸ் டீத்துன்னு சொல்லி சொல்கிறோம், செகண்ட் டைம் நமக்கு திருப்பி முளைக்குது. அப்போ இந்த மில்க் டீத் அல்லது டெசிடுவஸ் டீத் எத்தனை இருக்குன்னு சொல்லி சொன்னால், 2102 அப்பர் ஜாலை, லோயர் ஜாலையை அதே 2102,
அப்போ இந்த 2102 என்ன மீனிங் இன்சிசார் கனைன் பிரிமோலார் அண்ட் மோலார் அப்போ ஜீரோ போட்டாச்சுன்னு என்ன அர்த்தம் பிரிமோலார் டீத் பேபிஸ்க்கு இல்லை பேபிஸ்க்கு பிரிமோலார் டீத் இல்லை ஜீரோ என்ன அப்பர் ஜால அஞ்சு அடுத்த சைடு அப்பர் ஜால அஞ்சு ஸோ அப்பர் ஜால மொத்தம் பத்து லோயர் ஜால அதே நம்பர் இருக்குது ஸோ டிவைட் மல்டிப்ளைட் பை டூ இஸ் 20 டீத் மொத்தம் ஒரு பேபிக்கு இருக்கும் திஸ் இஸ் கால் மில்க் டீத் ஆர் டெசிடுவல் டீத் இந்த டீத் வந்து எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் அப்பர் ஜாலையும் லோயர் ஜாலையும் லோயர் ஜால் இருக்கிற இந்த போனுக்கு பேர் மேண்டிபுலார் போன் அப்பர் ஜால் இருக்கக்கூடிய இந்த போனுக்கு பேர் மேக்சிலரி போன் இந்த போனுக்கு உள்ள டீத்துடைய வேர் பகுதி ரூட் வந்து உள்ளே போய் பொழிஞ்சிருக்கு அதை நம்ம என்ன சொல்கிறோம் ரூட் ஆஃப் டூத் இஸ் எம்பட்டட் இன் தி ஜா போன்ஸ் ஜா போனில் உள்ளே போய் புதிந்து இருக்கிறது அதுக்கப்புறம் மேலே ஈர் இருக்குது என்ன அந்த ஈருக்கும் என்ன பல்லுக்கு நோடில் ஒரு கோடு இருக்குன்னு வச்சுங்க அதான் கம் லைன் நம்ம சொல்கிறோம் அண்ட் அட் கம் லைன் நேரோ பார்ட் இஸ் நெக் ரூட் உள்ளே இருக்குது அந்த கம் லைனில் இருக்கிறதுக்கு பேர் நெக் இந்த கம் லைனுக்கு நேராக இருக்கிற இடத்துக்கு பேர் நெக் அண்ட் டாப் போர்ஷன் இஸ் க்ரௌன் டாப் மோஸ்ட் மேலிருந்து பார்த்தா மேல் பல்லுக்கு இது கிழந்து பார்த்தா இந்த பல்லுக்கு தட் இஸ் கால்டு க்ரௌன் ஆஃப் தி டீத் அப்போ டீத்தில் என்ன பார்ட் இருக்குது ரூட் நெக் அண்டு க்ரௌன் மூணு பார்ட்டு இருக்குது தி க்ரௌன் இஸ் கவர்டு வித் ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ் கால்டு எனாமல் பல்லு வெள்ளையாக வெளியில் பார்க்குறோம் பார்த்தீங்களா தட் இஸ் கால்டு எனாமல் வெரி ஹார்ட் சப்ஸ்டன்ஸ் ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ் அது ஆனால் இது முழு டீத்து ஃபுல்லாக அப்படியேவும் இதே எனாமல்னால் ஆக்கப்பட்டிருக்கான்னு கேட்டிங்கன்னா நோ ஃபஸ்ட் மேல் லேயர் மட்டும்தான் ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸில் இருக்குது அதுக்கடுத்து கொஞ்சம் அந்த எனாமலை தாண்டி பல்லுக்கு உள்பகுதியில் நம்ம போனோம்னு சொல்லி சொன்னால் என்ன அது வந்து இந்த எனாமலினால் ஆக்கப்படலை வேறு பொருளால் ஆக்கப்பட்டிருக்கு ஓகே க்ரௌன் இஸ் கவர்டு வித் ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ் எனாமல் அடுத்து பெனீது எனாமல் எனாமலுக்கு கீழே தாண்டி உள்ளே போயாச்சுன்னா இருக்கிற பொருளுக்கு பேர் டென்டைன் இருக்கிற பொருளுக்கு பேர் டென்டைன் இந்த டென்டைன் இஸ் லைக் அ போன் பட் இட் இஸ் நாட் போன் இட் இஸ் சிமிலர் டு போன் பட் இட் இஸ் நாட் போன் அதே சமயத்தில் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு சொன்னால் ரீஜெனரேட்டிவ் செல்ஸ் அதில் இருக்கிறதுனால அந்த டென்டைன் காலியாக காலியாக புதுசு புதுசாக டென்டைன் உற்பத்தி ஆகிக்கிட்டே வரும் ஸோ இட் இஸ் லிவிங் டிஷ்யூ இட் இஸ் ரீஜெனரபிள் அது திருப்பி திருப்பி உற்பத்தி ஆகும் அது ஒரு லிவிங் டிஷ்யூ டீத்துடைய ஒரு ஃபுல் டீத் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பெரும்பகுதி எனாமல் சின்ன பகுதி தான் பெரும்பகுதி அதிகமாக இருக்கக்கூடியது டென்டைன் டென்டைன் இஸ் தி பல்க் ஆஃப் தி டீத் அந்த டென்டைன் தாண்டி அடுத்த டீத்துக்கு நடுவில் உள்பக்கம் போனீங்கன்னா ஒரு சின்ன கேவிட்டி என்ன அந்த கேவிட்டிக்கு பேர் பல்ப் கேவிட்டி அந்த கேவிட்டிக்குள்ள ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் பல்ப் மாதிரி சின்ன பொருள் துணுண்டாக இருக்கும் என்ன தட் இஸ் கால்டு என்ன பல்ப் கேவிட்டி இட் இஸ் ஜெல்லி லைக் அது ஒரு ஜெல்லி மாதிரி இருக்குது அதுக்குள்ளே என்ன இருக்குது அதுக்குள்ளே பிளட் வெசல்ஸ் நெர்வ்ஸ் அண்டு சென்சரி செல்ஸ் அப்போ நெர்வ் ஃபைபர்ஸ் பிளட் வெசல்ஸ் அண்டு சென்சரி செல்ஸ் இந்த பல்ப் கேவிட்டிக்குள்ளே அடங்கியிருக்கிறது இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி டீத் இது எப்படி இருக்குன்னு சொல்லி திருப்பி ஒரு பார்த்துடலாம் ஓகே திருப்பி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்சிசார்ஸ் கனைன் பிரிமோலார்ஸ் தென் மோலார்ஸ் இப்போ ஒரு பல்லை இப்படியே வெட்டிட்டோம்னு சொல்லி சொன்னால் மேலேருந்து வெட்டி குறுக்கு கூடி அப்படியே லாங்கி டூடெல்லாம் வெட்டிட்டோம்னு சொன்னால் அதனுடைய ஸ்ட்ரக்சரில் பல்லுடைய டாப் போர்ஷன் அண்டு சைடில் கொஞ்சோண்டு கவர் ஆகிருக்கு தட் இஸ் கால்டு எனாமல் அதுதான் எனாமல் தட் இஸ் கால்டு க்ரௌன் அது பேர் தான் க்ரௌன் இந்த க்ரௌன் இஸ் கவர்டு வித் ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ் எனாமல் இந்த க்ரௌனுக்கு அடுத்து கம்ஸ் இப்படி வந்து பல்ல அடைச்சிருக்கு இந்த இடத்துல என்ன அந்த இடத்துக்கு பேர் நெக் அந்த இடத்துக்கு பேர் நெக் அந்த நெக் முடிஞ்ச உடனே பல்லுடைய மற்ற பகுதி அப்படி போனுக்குள்ள மேசிலரி போன் அல்லது மேண்டிபுலார் போனுக்கு உள்ளே போயிருக்கு ஸோ அதுக்கு பேர் ரூட் அதுக்கு பேர் என்னது ரூட் போர்ஷன் ஆஃப் தி டீத் இப்போ எனாமல் இங்கே இருக்குன்னு பார்த்தோம் இந்த எனாமல் இப்படி மேலே க்ரௌனை வந்து கவர் பண்ணியிருக்கு நெக்கில் இருந்த உள்பகுதியில் பார்த்தீங்கன்னா அடுத்த போர்ஷன் எல்லா சைடில் கவர் பண்ணிகிட்டு இருக்க பேர் டென்டைன்
இதுதான் பல்லுடைய மெஜாரிட்டி பகுதி அதுதான். இன் இட் இஸ் எ லிவிங் டிஷ்யூ, இட் இஸ் ரீஜெனரபிள் டிஷ்யூ, இட் இஸ் எ லைக் அ போன் பட் இட் இஸ் நாட் போன். ஓகே, இந்த டென்டைன் முடிஞ்ச உடனே உள்பகுதியில் ஒரு ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் மாதிரி இருக்குது. இந்த ஏரியா பேர் தான் பல்ப் கேவிட்டி. என்ன இதுக்குள்ளே என்ன யூ காட் பிளட் வெசல், நர்வ்ஸ் அண்டு சென்சரி டிஷ்யூ. பார்த்தீங்கன்னா நர்வ், பிளட் வெசல்ஸ் அதெல்லாம் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் போன், இது போனுக்குள்ளே போய் பல் பதிஞ்சு, திஸ் இஸ் போன், இதெல்லாம் போன் ஏரியா, இதெல்லாம் போன் ஏரியா, இது ரூட் ஏரியா, ரூட் வந்து போனுக்குள்ளே போய் பதிஞ்சிருக்கிறது. திஸ் இஸ் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ சிங்கிள் டூத், ஒரு டூத்துடைய ஸ்ட்ரக்சர் இது மாதிரியாக இருக்கிறது. இப்போ எனாமல் தேஞ்சு போச்சுன்னா என்னாகும், எனாமல் தேஞ்சு போச்சுன்னு சொன்னால் டென்டைன் வெளியே தெரியும். என்ன நிறைய இன்ஃபெக்ஷன் வர சான்சஸ் இருக்குது. ஹார்டாக சப்ஸ்டன்ஸ், ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ் நம்ம லூஸ் பண்ணுறதுனால ஸ்ட்ரெயிட்டவே நம்ம போனில் அது படுற மாதிரி ஆகிடும். போன் லைக் சப்ஸ்டன்ஸில் டென்ட்ரைனில் படுற மாதிரி ஆகிடும். அந்த அமைப்பை பற்றி இப்போ பார்த்துடலாம். ஓகே, டூத் வந்து எங்கெல்லாம் போனுக்குள்ளே எம்பட் ஆகிருக்கிறதோ அந்த மாதிரி அனிமல்ஸ், அந்த மாதிரி சிஸ்டம் ஆஃப் டென்டிஷன், அது மாதிரி பல் அமைப்பு எங்கெல்லாம் இருக்கோ அதை பூரா என்ன சொல்கிறோம்னா டிகோடன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது டூத் எம்பாடின் ஜா போன் சாக்கெட், கிடக்கிற ஜா போன், மேலே இருக்கிற போன், அதுவும் ஜா போன் தான். லோயர் ஜா இஸ் மூவபிள், அப்பர் ஜா இஸ் நாட் மூவபிள். ஜா போனில் குழி கூழ் அமைஞ்சிருந்தா, டீத் சிஸ்டம் அமைஞ்சிருந்தா அது பேர் டிகோடன். மில்க் டீத்துங்கிறது டெம்பரரி அண்ட் டெசிடுவஸ், அது விழுந்து முளைக்கக்கூடியது. இப்போ சில சமயம் சில அனிமல்ஸுக்கு ஓரளவு பல் முளைச்சா அப்படி நின்றுக்கணும், அது விழுந்தே முளைக்காது. என்ன அந்த மாதிரி அனிமல்ஸ் இருந்துச்சுன்னா, அந்த மாதிரி பல் அமைப்பு முறை இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு மோனோ ஃபயோடோன். மோனோனா சிங்கிள், ஃபயோனா முளைக்கிறது, டோன் பல் ஒரு தான் முளைக்கும், மோனோ ஃபயோடோன். அந்த மாதிரி அனிமல்ஸ் இருக்கக்கூடிய சிஸ்டத்து. ஹியூமன் பீயிங்ஸ்க்கு எப்படி இருக்குது, பேபிஸ் மில்க் டூத் இருக்குது, தட் இஸ் டெசிடுவல் டூத், அது விழுந்து திருப்பி செகண்ட் டைம் முளைக்குது. ஓகே, அது மாதிரி ரெண்டு தடவை அப்பியரிங் டுவைஸ், ரெண்டு தடவை பல் முளைச்சதுன்னு சொன்னால் தட் இஸ் கால்ட் டை ஃபயோடான். டைனா ரெண்டு, ஃபயோ டோன்ட், டோன்ட்னா பல், டை ஃபயோ டோன்ட் டீத் சிஸ்டம்னு பேர். ஆனால் இன்னும் சில அனிமல்ஸ் இருக்குது, அலிகேட்டார் மாதிரி அனிமல்ஸ், என்ன இன்னும் நிறைய அனிமல்ஸுக்கு வந்து பல முறை கூட பல் விழுந்து முளைக்கும். என்ன அலிகேட்டார் இந்த மாதிரி முதல மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டைப், அது அலிகேட்டாருங்கிற அனிமல், அதுக்கு ஏறக்குறைய 50-60 பல் விழுந்து முளைக்கும். சில வேல்ஸுக்கும் நிறைய விழுந்து முளைக்கும். அந்த மாதிரி பல முறை பல் விழுந்து விழுந்து முளைக்கக்கூடிய ரீஜெனரேட் ஆகிட்டே இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன அந்த மாதிரி இதுக்கு பேர் பாலி ஃபயோடோன். அந்த மாதிரி அனிமல்ஸ் உள்ளுடைய பல் சிஸ்டத்துக்கு பேர் பாலி ஃபயோடோன். ஓகே, அது போக பல் நம்ம டெய்லி க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஃபுட் சாப்பிட்றோம், ஃபுட் பார்ட்டிகல்ஸ் பல் இடுக்கலை, பல் கூட அங்கெல்லாம் மாட்டிக்கிறோம், அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணி க்ளீன் பண்ணுறோம். நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலும் சரி, நம்ம உணவில் கால்சியம், மக்னீசியம் இது மாதிரி நிறைய தாது உப்புக்கள்லாம் சாப்பிட்றதுனால அது அங்கங்கே பல் மேலே டெபாசிட் ஆகிடும். பல் மேலே எனாமலுக்கு மேலே அது டெபாசிட் ஆகிடும். வெள்ளையாக பார்க்குற பகுதி எனாமல், அதுக்கு மேலே அது டெபாசிட் ஆகிடும். கலர் மாறும், கலர் மங்கும். என்ன சில சமயம் ரொம்ப அதிகமாக டெபாசிட் ஆகிடுச்சுன்னா பிடிச்சி பிடி இழுத்தம்னா பிச்சுக்கிட்டு கூட வரும். என்ன அதுக்கு பேர் கால்சியம் மக்னீசியம் இது மாதிரி மினரல்ஸை டெபாசிட் ஆச்சுன்னு சொன்னால் ஏன்னா அது ஒரு ஹார்டு லேயர் மாதிரி பல் மேலே ஃபார்ம் ஆகும். அது பேர் டார்டார் அல்லது கால்குலஸ் அல்லது இன்னொன்று பிளேக், இப்படி பேரெலாம் சொல்லுவோம். அது பேர் பிளேக் அல்லது டார்டார் அல்லது கால்குலஸ். அது மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ரெகுலராக நம்ம என்ன செய்யணும், அதை க்ளீன் பண்ணோம், டாக்டர்கிட்ட போகிறோம், பல்லை க்ளீன் பண்ணணும்னு சொல்கிறோம். அவர் பல்லை க்ளீன் பண்ண என்ன க்ளீன் பண்ணுறாரு, எனாமலை நோண்டி எடுக்க மாட்டார். எனாமலை விட்டு எடுத்தாச்சுன்னா ஒயிட்னஸ் போயிடும், அந்த எனாமல் அப்படியே தான் இருக்கும். எனாமலுக்கு மேலே டெபாசிட் இருக்கக்கூடிய இந்த பிளேக் அல்லது கால்குலஸ் டாட்டாங்கிறத தான் அவர் என்ன செய்வார், க்ளீன் பண்ணி வெளியே எடுத்துடுவார். அப்படி ரெகுலராக நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கலைன்னா என்ன, தி பிளேக் ஆஃப் தி டீத் ஷெல் பி ரிமூவ் ரெகுலர்லி, அப்படி எடுக்கலைன்னு சொல்லி சொன்னால் அந்த கம்முக்கும் என்ன டூத்துடைய நெக்குக்கு நடுவில் சின்ன கேப் விழுந்து அதுக்குள்ள கிருமிகள்லாம் போய் கம்மில் இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன் ஆகி என்ன நம்மளுடைய ஈர் வீங்கிக்கும், ஈரெல்லாம் வீங்கிக்கணும். தட் இஸ் கால்ட் என்ன ஜிஞ்சிவைட்டிஸ். ஜிஞ்சிவானா ஈரின் அர்த்தம், இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன் ஆஃப் தி ஜிஞ்சிவாங்கிறதா ஜிஞ்சிவைட்டிஸ். அது மாதிரி உள்ளே போய் மாட்டிக்கிறோம். அது மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம ஈர் என்ன ஆயிரும், ரொம்ப செவப்பாக மாறும், அல்லது ரத்தம் வடி ஆரம்பிக்கும்,
பேடு சுமல் அதில் இருக்கும். இது மாதிரியெல்லாம் பல்ல பல கோளாறுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது போக வேறு என்ன, கிரவுண்டில் ஓட்டை விழுந்துச்சுன்னா, கிரவுண்டில் இருக்கக்கூடிய எனாமல் தேஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னால் டென்டைனுக்குள்ளே கிருமிகள் போக ஆரம்பிச்சுன்னா பல் கூச்சம் என்ன இது மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் வரும். இது மாதிரி ஏகப்பட்ட வியாதிகள் அதில் வரும். ஸோ ஓரல் ஹைஜீன், டீத் ஹைஜீன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மார்னிங் அண்ட் நைட். இன்னும் சொல்ல போனால், கரெக்டாக சொல்ல போனால், ஆஃப்டர் எவ்வரி ஃபுட் டேக்கிங், ஒவ்வொரு ஃபுட் டேக்கிங்க்கு அப்புறமும் ப்ரஷ் பண்ணி நீட் பண்ணிட்டோம்னு சொன்னால் என்ன பல் ரொம்ப நாளைக்கு இருக்கும், விழுகாமல் இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். இந்த டிஸ்கஷன் இதோட நம்ம க்ளோஸ் பண்ணலாம். வில் மீட் யூ அகைன் இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ். வி ரெக்வஸ்ட் யூ டு சப்ஸ்கிரைப் டு கலாபாரதி அகாடமி சேனல். தேங்க்யூ.